ஜம்மு காஷ்மீரில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கியதன் காரணமாக கல்வீச்சு சம்பவங்களும் துப்பாக்கி கலாச்சாரமும் முடிவுக்கு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஜம்முவில் 1960 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இந்த புதிய திட்டங்கள் மூலம் ஜம்மு காஷ்மீரின் சமூக பொருளாதாரம் மேம்படும் என்றார். பிரதமர் தலைமையில் இந்த பகுதியில் அனைத்து துறைகளும் முன்னேற்றம் கண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை ஒடுக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய அவர் அங்கு கல்வீச்சு தாக்குதல்கள் முற்றிலும் குறைந்து வருவதாக தெரிவித்தார். அங்கு தீவிரவாத தாக்குதல் 54% குறைந்து விட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பு 74% குறைந்துள்ளதாகவும் தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆள் சேர்ப்பு 22% குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி புரிந்த 3 குடும்பங்கள் பிரிவினைவாதம் தீவிரவாதம் பின்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கு வளர்ச்சியை தடுத்துவிட்டதாக அமித் ஷா குற்றம் சாட்டினார். जिन तीन परिवारों ने जम्मू कश्मीर के अंदर आतंकवाद पिछड़ापन और जम्मू कश्मीर के अंदर विकास की जगह अलगाववाद की राजनीति के पौधे को जड़ डालने का काम किया है, ये तीन परिवारों पहचानने की जरूरत है। जम्मू ने भी पहचानना चाहिए, घाटी के लोगों ने भी पहचानना चाहिए। முன்னதாக ரஜோரியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ரத்து நடவடிக்கையால் வன்முறைகள் வெகுவாக குறைந்துள்ளன என்று கூறினார்.